ஹலோ இனி உறவுகளுக்கு நில அப்டின் வணக்கம் கதைக்கான நேரம் ஒரே ஒரு நிமிஷத்துல முடியிற மாதிரி ஒரு குட்டி கதையோட உங்க நிலா இன்னைக்கு வந்திருக்கேன் ஒரு டிசம்பர் மாதத்துல கால்களில் செருப்பு இல்லாம பத்து வயது மதிக்கலாம் ஒரு ஏழு சிறுவன் குளிர்ல நடுங்கிக்கிட்டே ஒரு செருப்பு கடை வாசல்ல ஏக்கத்தோடு அந்த கடையை பார்த்துட்டு இருக்கிறான் இருக்க பல மாடல் செருப்புகளை அவனுடைய கண்கள் ஸ்கேன் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு பெண்மணி அந்த வழியா வந்துட்டு அவன் பையனை பார்த்து ஏன் தம்பி இந்த நடுக்கிற குளிரில் வெறும் காலோட இங்க நின்று அப்படின்னு என்ன இவ்வளோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதுக்கு அந்த பையன் நான் கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் கடவுளே எனக்கு ஒரு ஜோடி செருப்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே அந்த பெண்மணி அந்த சிறுவனுடைய கைகளை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு கடைக்குள்ள கூட்டு போய் ஒரு டவல் வாங்குறாங்க ஒரு குட்டியா ஒரு சோப் வாங்குறாங்க ஒரு ஜோடி சாக்ஸ் வாங்குறாங்க வாங்கி அவனை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவனுடைய கால்கள் பாதங்களைய இந்த சோப்பு வச்சு கழுவி அப்புறமா அந்த டவலால் தொடச்சி அந்த ஒரு ஜோடி சாக்ஸை போட்டு விட்டுட்டு இன்னும் ஒரு செருப்பு கடைக்குள்ளே கூட்டிட்டு போய் அவருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஷூ வாங்கி அவன் காலில் போட்டு விடுறாங்க அதுக்கப்புறமா இன்னும் நாலு ஜோடி சாக்ஸ் வாங்கி அவன் கையில் கொடுத்துட்டு தம்பி பத்திரமா வீட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு புன்னகச்ச மாதிரியே அந்த பையனை அனுப்பிச்சிட்டு அவங்க திரும்புகிறாங்க இப்போ அந்த சிறுவன் ஓடி போய் அந்த பெண்மையுடைய ரெண்டு கரங்களையும் பற்றி பிடிச்சிட்டு ரொம்ப புன்னகையோடையும் நன்றி உணர்வோடையும் அந்த அம்மாவை பார்த்துட்டு சொல்றான் நீங்க கடவுளா அப்படின்னு ஆமாங்க இரக்கம் கருணை அன்பு நேசம் பரிவு இதுதாங்க ஒரு உண்மையான ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் இந்த மாதிரி தாங்க நாமளும் நம்ம வாழ்க்கைய வாழணும் நம்மளை சுத்தி வாழ்ற எல்லாருக்குமே கடவுளை தெரியாது ஆனா நம்மள எல்லாருக்கும் தெரியும் நம்ம வழியா அவங்களும் கொஞ்சம் கடவுளை பாக்கட்டுமே திருப்பாடல்கள் நூத்து மூன்று பதிமூன்று தந்தை தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தனக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார் மீண்டும் ஒரு குட்டி கதையோட நிலா நாளை உங்களை சந்திக்கும் நன்றி